ப்ரைஸ் லார்ட். எழுப்புதலிலே பயன்பட போகிற உங்களை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அறைக்கோவில விடுகிறார். அது என்னன்னு தெரியுங்களா? அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கைகள் 8:20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய்ப் போக கடவுது அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் இந்த சீமோனை பார்த்து பேசுகிறாருங்க. இந்த வசனம் கொஞ்சம் கடினமாக சொல்லுகிறது, உன் பணத்தை நீ நம்பி இருக்க, தேவனுடைய வரத்தை பணத்தினால் வாங்கிடலான்னு உனக்கு நம்பிக்கை, ஆனால் அந்த பணம் உன்னோடையே போகட்டும்னு சொல்லிட்டு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறாருங்க. இன்றைக்கி பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு மாய பிம்பம் இருக்குது. பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் பணம் தான் பிரச்சனை. பணம் இருந்தால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். வெளியே இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்குள்ளேயும் பணம், பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம்னா நிச்சயமாக இல்லை. பணத்துக்கு மேலே ஒன்று இருக்குங்க, அதுதான் கிருபை. ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் பணத்தை வச்சு சம்பாதிக்க முடியாதது, பணத்தை வச்சு நடக்காத காரியம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய அனாதி தரிசனம் நம்ம மேலே இருக்கும்போது அந்த கிருபையை தராருங்க. பணத்தினால் வாங்க முடியாத சுகம், பணத்தினாலே வாங்க முடியாத வரங்கள், பணத்தினாலே ரட்சிக்க முடியாதுங்க. பணம் எல்லாத்துக்கும் நிறைய உலக பழமொழி சொல்லுது, பணம் பாதாளம் மட்டும் பாயின்னு சொல்லிட்டு, ஆனால் அது பாதாளத்துக்கு தான் பாயும், பரலோகத்துக்கு பாய வைக்க முடியாதுங்க. அதனால் பணத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பும்போது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கலாம், இல்லைங்கிறது காட்டிலும் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் கூப்பிடுங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்வார். ஏசப்பா, பணம் எங்களிடத்துல இல்லாதனால பல இடங்களில் நாங்கள் ஆண்டவரை வெக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமைகள் இருக்கிறது. ஆனாலும் பணத்தை பார்க்கலும் விலை மதிக்க முடியாத இந்த வேத புத்தகத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதிலே ஆண்டவரே நாங்கள் அப்பா உமக்கு பிரியமாய் ஆண்டவரே அப்பா வாசித்து தியானித்து ஆண்டவரே உமது கிருபைகளை பெற்றுக்கொள்ள வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பணத்தை பார்க்கலும் எங்கள் தேவனாகிய கர்த்த நீரே பெரியவர் என்பதை ஒவ்வொருவரும் உணர கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளெல்லாம் உமது கிருபையும் வழி நடத்துதலும் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென்.